ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது ஒலிம்பியா அகாடமி வழங்கும் 6ஆம் வகுப்பு சமூக அறிவியல் அலகு 2, நிலப்பரப்பும் பெருங்கடல்களும். ஸோ நிலப்பரப்பு பெருங்கடல்களும் இந்த லெசனில் இருக்கிற முக்கியமான வினாவிடைகளை நம்ம பார்ப்போம். முதல் வினா, புவியின் மேற்பரப்பு 71% நீரால் சூழப்பட்டுள்ளது. இரண்டாவது வினா, 29% நிலத்தால் சூழப்பட்டுள்ளது. மூன்றாவது வினா, கண்டங்கள் மற்றும் பெருங்கடல்கள் வந்து முதல் நிலை நிலத்தோற்றங்கள் ஆகும். ஸோ முதல் நிலை நிலத்தோற்றங்கள் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டங்கள் மற்றும் பெருங்கடல்கள் தான் முதல் நிலை நிலத்தோற்றங்கள். அடுத்தது நான்காவது வினா, மழையும் மலை சார்ந்த நிலமும், மலையும் மலை சார்ந்த நிலத்தை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா குறிஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஐந்தாவது வினா, காடும் காடு சார்ந்த நிலமும் வந்து முல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஆறாவது வினா, வயலும் வயல் சார்ந்த நிலமும் மருதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஏழாவது வினா, கடலும் கடல் சார்ந்த நிலமும் நெய்தல். எட்டாவது வினா, மணலும் மணல் சார்ந்த நிலமும் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பாலை அப்படின்னு சொல்லுவாங்க, பாலை நிலம். அடுத்தது ஒன்பதாவது வினா, இரண்டாம் நிலை நிலத்தோற்றங்கள். ஸோ இரண்டாம் நிலை நிலத்தோற்றங்கள் அப்படின்றது மலைகள், பீடபூமிகள், சமவெளிகள். மலைகள், பீடபூமிகள், சமவெளிகள், ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து இரண்டாம் நிலை நிலத்தோற்றங்கள். அடுத்தது பத்தாவது, மூன்றாம் நிலை நிலத்தோற்றங்கள். மூன்றாம் நிலை நிலத்தோற்றங்கள் வந்து பள்ளத்தாக்கு, கடற்கரைகள், மணல் குன்றுகள். மூன்றாம் நிலை நிலத்தோற்றங்கள் வந்து பள்ளத்தாக்கு, கடற்கரை, மணல் குன்றுகள். அடுத்தது பதினோராவது வினா, பரந்த நீர்பரப்பினை பெருங்கடல்கள் எனவும் அழைக்கிறோம். ஸோ பரந்த நீர்பரப்பினை வந்து நம்ம எப்படி அழைக்கிறோம்னா பெருங்கடல்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். பன்னெண்டாவது வினா, உலகில் 7 கண்டங்கள் உள்ளன. உலகில் 7 கண்டங்கள் உள்ளன. 13வது வினா, இந்த 7 கண்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன அப்படின்னு பாருங்க. ஆசியா, ஆப்பிரிக்கா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, அண்டார்டிகா, ஐரோப்பா மற்றும் ஆஸ்திரேலியா. ஸோ 14வது வினா, புவியில் 5 பொருட்கள் காணப்படுகின்றன. ஸோ புவியில் வந்து சாரி பெருங்கடல்கள் காணப்படுகிறது. புவியில் வந்து பார்த்தீங்கன்னா 5 பெருங்கடல்கள் காணப்படுகின்றன. 15வது வினா, உலகின் மிகப்பெரிய கண்டம் வந்து ஆசியா. உலகின் மிகப்பெரிய கண்டம் ஆசியா. 16வது வினா, மிக சிறிய கண்டம் வந்து ஆஸ்திரேலியா. உலகின் மிகப்பெரிய கண்டம் வந்து ஆசியா, உலகின் மிக சிறிய கண்டம் வந்து ஆஸ்திரேலியா கண்டம். அடுத்து 17வது வினா, புவியில் 5 பெருங்கடல்கள் காணப்படுகின்றன. ஸோ இந்த 5 பெருங்கடல்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். பசிபிக் பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல், இந்திய பெருங்கடல், தென் பெருங்கடல், ஆர்க்டிக் பெருங்கடல். ஸோ இதுதான் வந்து புவியில் 5 காணப்படக்கூடிய 5 பெருங்கடல்கள். அடுத்து 18வது வினா, மலைகள், பீடபூமிகள் மற்றும் சமவெளிகள் இரண்டாம் நிலை நிலத்தோற்றங்கள் என அழைக்கப்படுகிறது. ஸோ இரண்டாம் நிலை நிலத்தோற்றங்கள் வந்து மலைகள், பீடபூமிகள் மற்றும் சமவெளிகள், இவை சேர்ந்து தான் இரண்டாம் நிலை நிலத்தோற்றம். 19வது வினா, சுற்றுப்புற நிலப்பகுதியை விட 600 மீட்டருக்கு மேல் உயர்ந்து காணப்படும் நிலத்தோற்றம் தான் வந்து மலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சுற்றுப்புற நிலப்பகுதியை விட வந்து 600 மீட்டர் வந்து 600 மீட்டருக்கு மேல் உயர்ந்து காணப்படும் நிலத்தோற்றம் தான் வந்து மலைகள் ஆகும். அடுத்து 20வது வினா, தொடர்ச்சியாக நீண்டு காணப்படும் மலைகள் மலைத்தொடர் எனப்படும். தொடர்ச்சியாக நீண்டு காணப்படும் மலைகள் வந்து மலைத்தொடர்கள் எனப்படும். அடுத்தது 21வது வினா, இமயமலை தொடர் ஆசியா. இமயமலை தொடர் வந்து எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த கண்டத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிய கண்டத்தில். அடுத்து 22வது வினா, ராக்கி மலைத்தொடர். ராக்கி மலைத்தொடர் வந்து வட அமெரிக்காவிலும், ஆண்டிஸ் மலைத்தொடர் அதாவது 23வது வினா, ஆண்டிஸ் மலைத்தொடர் வந்து தென் அமெரிக்காவிலும் வந்து அமைஞ்சிருக்கு. அடுத்து 24வது வினா, உலகின் மிக நீளமான மலைத்தொடர் தென் அமெரிக்காவில் உள்ள ஆண்டிஸ் மலைத்தொடர். ஸோ உலகின் மிக நீளமான மலைத்தொடர், உலகின் மிக நீளமான மலைத்தொடர் வந்து பார்த்தீங்கன்னா தென் அமெரிக்காவில் உள்ள ஆண்டிஸ் மலைத்தொடர். ஸோ இதனுடைய அளவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7000 கிலோமீட்டர். ஸோ 7000 கிலோமீட்டர் அளவுக்கு இருக்கும். அதே மாதிரி வடக்கு தெற்காக நீண்டு காணப்படும், அதாவது வடக்கு தெற்கு திசையை நோக்கி காணப்படும். அடுத்தது 25வது வினா, மலை, ஒரு மலைத்தொடரின் உயரமான பகுதி வந்து சிகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மலைத்தொடரின் உயரமான பகுதி தான் வந்து சிகரம் எனப்படுகிறது. 26வது வினா, உலகிலேயே உயரமான சிகரம் வந்து இமயமலை தொடரில் உள்ள எவரெஸ்ட் சிகரம். உலகிலேயே வந்து மிகவும், அதாவது உலகிலேயே உயரமான சிகரம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமயமலையில்தான் இருக்கும். இந்த இமயமலையில் வந்து பார்த்தீங்கன்னா எவரெஸ்ட் சிகரம் வந்து அமைஞ்சிருக்கும். இமயமலை தொடரில் தான் வந்து எவரெஸ்ட் சிகரம் வந்து அமைஞ்சிருக்கும். இதனுடைய
உயரம் வந்து பார்த்தீங்கன்னா 8848 மீட்டர். ஸோ அடுத்தது 27வது வினா, எவரெஸ்ட் சிகரம் எந்த நாட்டில் அமைந்துள்ளது? எவரெஸ்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேபாள நாட்டில் இருக்கும். அடுத்தது 28வது வினா, டிசம்பர் 11 சர்வதேச மலைகள் தினம். ஸோ டிசம்பர் 11 நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வதேச மலைகள் தினம் அப்படின்னு சொல்லுவோம். 26வது வினா, சமமான மேற்பரப்பை கொண்ட உயர்த்தப்பட்ட நிலப்பகுதி வந்து பீடபூமி ஆகும். ஸோ சமமான மேற்பரப்பை கொண்ட உயர்த்தப்பட்ட நிலப்பரப்பு வந்து பீடபூமி ஆகும். அடுத்து 30வது வினா, உலகிலேயே உயர்ந்த பீடபூமி திபெத் பீடபூமி. உலகிலேயே வந்து மிக உயர்ந்த பீடபூமி பார்த்தீங்கன்னா திபெத் பீடபூமி. 31வது வினா, திபெத் பீடபூமியை வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தின் கூரை என்று அழைக்கிறோம். ஸோ திபெத் பீடபூமியை வந்து உலகத்தின் கூரை என்று அழைக்கிறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 32வது வினா, பீடபூமிக்கு சமமான மேற்பரப்பை கொண்டிருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா மேசை நிலம் எனவும் அழைக்கப்படுகிறது. பீடபூமி சமமான மேற்பரப்பை கொண்டுள்ளதால் வந்து மேசை நிலம் எனவும் வந்து அழைக்கப்படுகிறது. அடுத்து 33வது வினா, இந்தியாவில் காணப்படும் சோட்டா நாகபுரி பீடபூமி வந்து கனிமங்கள் நிறைந்த பகுதியாகும். ஸோ இந்தியாவில் வந்து எந்த பகுதியில் வந்து அதிக எந்த பீடபூமியில் வந்து அதிக கனிமங்கள் நிறைந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோட்டா நாகபுரி பீடபூமி. அடுத்து 34வது வினா, தென்னிந்தியாவில் உள்ள தக்காண பீடபூமி அதாவது எரிமலை பாறைகளால் ஆனது. ஸோ தென்னிந்தியாவில் இருக்கிற தக்காண பீடபூமி வந்து எரிமலை பாறைகளால் ஆனதாக இருக்கும். அடுத்து 35வது வினா, தமிழ்நாட்டில் காணப்படும் பீடபூமிகள் வந்து தருமபுரி பீடபூமி, கோயம்புத்தூர் பீடபூமி, மதுரை பீடபூமி. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் காணப்படக்கூடிய பீடபூமிகள். அடுத்து 36வது வினா, வட இந்தியாவில் உள்ள கங்கை சமவெளி வந்து பார்த்தீங்கன்னா உலகின் பெரிய சமவெளி ஆகும். வட இந்தியாவில் உள்ள கங்கை சமவெளி தான் வந்து உலகின் மிக பெரிய சமவெளி ஆகும். அடுத்தது 37வது வினா, பண்டைய நாகரீகங்களின் தொட்டிலாக விளங்கிய இடம் வந்து ஆற்று சமவெளிகள் தான். பல்வேறு பண்டைய நாகரீக தொட்டிலாக விளங்கிய இடம் வந்து எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆற்று சமவெளிகள் தான். அடுத்து 39வது வினா, இந்தியாவில் சிந்து நதி, எகிப்தின் நைல் நதி போன்ற ஆற்று சமவெளிகளில் வந்து நாகரீகங்கள் தோன்றி செழி தூங்கி வளர்ந்தன. அடுத்தது 39வது வினா, மலைகள், பீடபூமிகள் மற்றும் சமவெளிகளில் தோற்றுவிக்கப்படும் பள்ளத்தாக்குகள், மரங்கள், மணக்குன்றுகள் மற்றும் கடற்கரை போன்ற நிலத்தோற்றங்கள் வந்து மூன்றாம் நிலை நிலத்தோற்றங்கள். ஸோ மூன்றாம் நிலை நில ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் நிலை நிலத்தோற்றங்கள் இதில் எப்படி கொஷின் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இதை கொடுத்துட்டு மலைகள் அப்படின்னு கொடுத்துட்டு இது என்ன வகையான நிலத்தோற்றம் அப்படின்னு கேட்கலாம். மலைகள், பீடபூமிகள் மற்றும் சமவெளிகளில் தோற்றுவிக்கப்படும் பள்ளத்தாக்குகள், மரங்கள், மணற்குன்றுகள் மற்றும் கடற்கரைகள் போன்ற நிலத்தோற்றங்கள் வந்து மூன்று நிலை நிலத்தோற்றங்கள் மூன்றாம் நிலை நிலத்தோற்றங்கள் ஆகும். அடுத்தது 40வது வினா, புவியின் மேற்பரப்பில் உள்ள பொருள்களை பாறைகள் அரித்து அகற்றுதல் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு சொல்லுவாங்க, அரித்தல் எனப்படுகிறது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 41வது வினா, புவியின் மேற்பரப்பில் உள்ள பொருள்கள் அரிக்கப்பட்டு தாழ்நில பகுதியாக படிய வைக்கப்படுகிறது. இச்செயல் வந்து படிய வைத்தல். அடுத்தது 42வது வினா, விண்வெளியில் இருக்கும்போது இருந்து பார்க்கும்போது அதாவது விண்வெளியில் இருந்து பார்க்கும்போது புவி வந்து நீல நிறமாக காட்சியளிக்கும். அடுத்தது 43வது வினா, பெரும் நீர்பரப்பு பெருங்கடல்கள் என அழைக்கப்படுகின்றன. பெரும் நீர்பரப்பு வந்து பார்த்தீங்கன்னா பெருங்கடல்கள் என அழைக்கப்படுகிறது. அடுத்தது 44வது வினா, புவியின் மிகப்பெரிய மற்றும் ஆழமான பெருங்கடல் வந்து பசிபிக் பெருங்கடல். புவியின் மிகப்பெரிய மற்றும் ஆழமான பெருங்கடல் வந்து பசிபிக் பெருங்கடல். அடுத்தது 45வது வினா, பசிபிக் பெருங்கடல் வந்து புவியின் மொத்த பரப்பில் வந்து மூன்றில் ஒரு பங்கு இருக்கும். அதாவது பசிபிக் பெருங்கடல் வந்து புவியின் மொத்த பரப்பளவில் மூன்றில் ஒரு பங்கு அமைந்திருக்கும். அடுத்தது 46வது வினா, பசிபிக் பெருங்கடலின் பரப்பளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 168.72 மில்லியன் சதுர கிலோமீட்டர். ஸோ 168.72 மில்லியன் சதுர கிலோமீட்டர். அடுத்தது 47வது வினா, முக்கோண வடிவில் காணப்படும் பெருங்கடல்கள். முக்கோண வடிவில் காணப்படும் பெருங்கடல்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசிபிக் பெருங்கடல். ஸோ முக்கோண வடிவில் காணப்படும் பெருங்கடல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசிபிக் பெருங்கடல். அடுத்தது 48வது வினா, முக்கோண வடிவத்தின் மேற்பகுதி பசிபிக் பெருங்கடலையும் ஆர்க்டிக் பெருங்கடலையும் இணைக்கும் பெரிங் நீர் சந்தியில் காணப்படுகிறது. அதாவது முக்கோண வடிவின் மேற்பகுதியில் பசிபிக் பெருங்கடலையும் ஆர்க்டிக் பெருங்கடலையும் இணைக்கும் பெரிங் நீர் சந்தி வந்து காணப்படுகிறது. அடுத்தது 49வது வினா, உலகின் உயரமான எவரெஸ்ட் சிகரம் வந்து இதனுடைய உயரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8848 மீட்டர். இது முன்னாடி பார்த்துருக்கோம்.
அடுத்தது 50வது வினா, மரியானா அகழியின் ஆரம் ஆழம் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பாருங்க, 10994 மீட்டர். ஸோ மரியானா அகழியின் ஆழம் வந்து பார்த்தீங்கன்னா 10994 மீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 51வது வினா, கடலின் ஆழத்தை மீட்டர் என்ற குறியீட்டால் வந்து குறிப்பிட வேண்டும். கடலின் ஆழத்தை வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர் என்ற அலகால் வந்து குறிப்பிடுவாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 52வது வினா, மரியானா அகழி, மரியானா அகழி வந்து எந்த கடலில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசிபிக் பெருங்கடலில் வந்து அமைந்திருக்கும். அடுத்தது 53வது வினா, இந்தோனேஷியாவில் வந்து பிலிப்பைன்ஸ், ஜப்பான், ஹவாய், நியூசிலாந்து உள்ளிட்ட பல தீவுகள் வந்து எந்த கடலில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசிபிக் பெருங்கடலில் இருக்கும். ஸோ இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ், ஜப்பான், ஹவாய், நியூசிலாந்து உள்ளிட்ட பல தீவுகள் வந்து பசிபிக் பெருங்கடலில் உள்ளன. அடுத்தது 54வது வினா, பசிபிக் பெருங்கடலை சுற்றி எரிமலைகள் தொடர்ச்சியாக அமைந்துள்ளதால் வந்து பசிபிக் வந்து நெருப்பு வளையம் என அழைக்கப்படுகிறது. பசிபிக் நெருப்பு வளையம் என அழைக்கப்படுகிறது. அடுத்தது 55வது வினா, ஸ்பெயின் நாட்டின் மாலுமி பெர்டினன் மெகலன் வந்து பசிபிக் என பெயரிட்டார். பசிபிக் பெருங்கடல் அப்படின்றவங்க சொல்றோம் இல்லையா, ஸோ அந்த பசிபிக் அப்படின்னு பெயர் வச்சவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் நாட்டின் மாலுமி பெர்டினன் மெகலன் என்பவர் தான் வந்து பசிபிக் அப்படின்னு சொல்லி பெயர் வச்சிருப்பாரு. பசிபிக் என்பதன் பொருள், அதாவது 56வது வினா, பசிபிக் என்பதன் பொருள் அமைதி அப்படின்னு பொருள் படுமா. அடுத்தது 57வது வினா, புவியின் இரண்டாவது பெரிய பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல், புவியின் இரண்டாவது பெரிய பெருங்கடல் வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்லாண்டிக் பெருங்கடல். 58வது வினா, அட்லாண்டிக் பெருங்கடலின் பரப்பு, அட்லாண்டிக் பெருங்கடலின் பரப்பு 85.13 மில்லியன் சதுர கிலோமீட்டர். ஸோ அட்லாண்டிக் பெருங்கடலின் பரப்பு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 85.13 மில்லியன் சதுர கிலோமீட்டர். அடுத்தது 59வது வினா, அட்லாண்டிக் பெருங்கடல் அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புவியின் மொத்த பரப்பில் வந்து 1/6 வீதம் வந்து அமைஞ்சிருக்கும். அட்லாண்டிக் பெருங்கடல் வந்து புவியின் மொத்த பரப்பில் 1/6 அமைஞ்சிருக்கும். அடுத்து 60வது வினா, கிழக்கே ஐரோப்பாவும் ஆப்பிரிக்காவும் மேற்கே வட அமெரிக்காவும் தென் அமெரிக்காவும் எல்லைகளாக உள்ள பெருங்கடல் வந்து அட்லாண்டிக் பெருங்கடல். அடுத்து 61வது வினா, வடக்கே வந்து ஆர்க்டிக் பெருங்கடல் முதல் தெற்கே வந்து தென் பெருங்கடல் வரை பரவியுள்ள பெருங்கடல் வந்து அட்லாண்டிக் பெருங்கடல். ஸோ 62வது வினா, ஆங்கில எழுத்து எஸ் வடிவத்தை போன்று அமைந்துள்ள பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல். ஸோ ஆங்கில எழுத்து எஸ் வடிவத்தை போன்று அமைந்துள்ள பெருங்கடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்லாண்டிக் பெருங்கடல். அடுத்தது 63வது வினா, அட்லாண்டிக் பெருங்கடலையும் மத்திய தரைக்கடலையும் இணைக்கும் நீர் சந்தி. ஸோ அட்லாண்டிக் பெருங்கடலையும் மத்திய தரைக்கடலையும் இணைக்கும் நீர் சந்தி ஜிப்ரல்டர் நீர் சந்தி. ஸோ ஜிப்ரால்டர் நீர் சந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. 64வது வினா, கிழக்கு மற்றும் மேற்கு அரைக்கோளங்களுக்கு இடையான கப்பல் போக்குவரத்து அதிகமாக நடைபெறும் பெருங்கடல் வந்து அட்லாண்டிக் பெருங்கடல். அடுத்து 66வது வினா, போர்ட்டோ ரிக்கோ அகலியில் காணப்படும் மீல்வாக்கி அகலி. ஸோ இதனுடைய உயரம் வந்து பார்த்தீங்கன்னா 8600 மீட்டர் ஆழமுடியது. ஸோ அண்டார்டிக் பெருங்கடலின் ஆழமான பகுதி வந்து இந்த மீள்வாக்கி அகலிதான். ஸோ போர்ட்டோ ரிக்கோ என்ற அகலியில் காணப்படும் மீள்வாக்கி அகலிதான் வந்து மிகவும் வந்து ஆழமான பகுதி. அட்லாண்டிக் பெருங்கடலின் ஆழமான பகுதி வந்து என்னன்னா மீள்வாக்கி அகலி. இதனுடைய ஆழம் வந்து பார்த்தீங்கன்னா 8600 மீட்டர். அடுத்தது 66வது வினா, கரிபியன் கடல், மெக்சிகோ வளைகுடா, வடகடல், கியூனியா வளைகுடா, மத்திய தரைக்கடல் போன்றவை அட்லாண்டிக் பெருங்கடலின் முக்கிய எல்லையோர கடல்களாகும். அடுத்தது 67வது வினா, செயின்ட் ஹெலனா, நியூஃபவுண்ட்லேண்ட், ஐஸ்லேண்ட் அண்ட் பாக்லாந்து உள்ளிட்ட பல தீவுகள் வந்து பார்த்தீங்கன்னா அட்லாண்டிக் பெருங்கடலில் உள்ளது. அடுத்தது 68வது, மிக சிறிய பெருங்கடல் வந்து ஆர்க்டிக் பெருங்கடல். அடுத்தது 69வது வினா, வருடத்தில் பெரும்பான்மையான நாட்கள் வந்து பனி உறைந்து காணப்படும் கடல் வந்து ஆர்க்டிக் பெருங்கடல். வருடத்தில் பெரும்பான்மையான நாட்கள் வந்து பனி உறைந்து காணப்படுவது வந்து ஆர்க்டிக் பெருங்கடல். அடுத்தது 70வது வினா, ஆர்க்டிக் பெருங்கடலின் ஆழமான பகுதி வந்து ரஷ்யன் படுகை.
ஆர்டிக் பெருங்கடலின் ஆழமான பகுதி வந்து யூரேஷியன் படுக்கை. அடுத்து 71வது வினா, பரப்பளவு 6வது பெரிய கண்டம் வந்து ஐரோப்பா. பரப்பளவில் 6வது பெரிய கண்டம் ஐரோப்பா. அடுத்து 72வது வினா, உலக மக்கள் தொகையில் 3வது இடம் வந்து ஐரோப்பா கண்டத்துல தான். உலக மக்கள் தொகையில் 3வது இடம் வந்து பாத்தீங்கன்னா ஐரோப்பா கண்டம். அடுத்தது 73வது வினா, பரப்பளவில் மிகப்பெரிய கண்டம் வந்து ஆசியா. பரப்பளவில் மிகப்பெரிய கண்டம் ஆசியா. அதே மாதிரி அடுத்தது 74வது வினா, உலக மக்கள் தொகையில் முதலிடம் வந்து பாத்தீங்கன்னா ஆசியா தான். ஆசியா தான் மிகப்பெரிய கண்டமும் ஆசியா தான். அதே மாதிரி உலக மக்கள் தொகையில் முதலிடம் வகிக்கும் கண்டமும் பாத்தீங்கன்னா ஆசியா தான். அடுத்து 75வது வினா, மிகப்பெரிய மற்றும் மிக ஆழமான பெருங்கடல் வந்து பசிபிக் பெருங்கடல். அடுத்து 76வது வினா, பசிபிக் பெருங்கடலின் மிக ஆழமான பகுதி, பசிபிக் பெருங்கடலின் மிக ஆழமான பகுதி வந்து மரியானா அகழி. ஸோ இந்த மரியானா அகழியோட ஆழம் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10994 மீட்டர். அடுத்தது 77வது வினா, எரிமலை நெருப்பு வளையம் எங்கு உள்ளது? ஸோ எரிமலை நெருப்பு வளையம் வந்து பசிபிக் பெருங்கடல்ல இருக்கும். அடுத்தது 78வது வினா, பரப்பளவில் 3வது பெரிய கண்டம் வட அமெரிக்கா. பரப்பளவில் 3வது பெரிய கண்டம் வட அமெரிக்கா. அடுத்தது 79வது வினா, உலக மக்கள் தொகையில் 4வது இடம் வட அமெரிக்கா. உலக மக்கள் தொகையில் 4வது இடம் வந்து பாத்தீங்கன்னா வட அமெரிக்கா. அடுத்தது 80வது வினா, ஆங்கில எஸ் வடிவில் காணப்படும், ஆங்கில எழுத்து எஸ் வடிவில் காணப்படும் பெருங்கடல் வந்து அட்லாண்டிக் பெருங்கடல். அடுத்தது 81வது வினா, இரண்டாவது மிகப்பெரிய பெருங்கடல் வந்து அட்லாண்டிக் பெருங்கடல். இரண்டாவது மிகப்பெரிய பெருங்கடல் வந்து அட்லாண்டிக் பெருங்கடல். அடுத்தது 82வது, கிழக்கு மற்றும் மேற்கு அரைக்கோளங்களுக்கு இடையேயான கப்பல் போக்குவரத்து இங்கு அதிகம் நடைபெறுகிறது. ஸோ கிழக்கு மற்றும் மேற்கு அரைக்கோளங்களுக்கு இடையேயான கப்பல் போக்குவரத்து அதிகம் நடைபெறக்கூடிய கடல் என்ன கடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்லாண்டிக் பெருங்கடல் தான். அடுத்தது 83வது வினா, இந்திய நாட்டின் பெயரால் அழைக்கப்படுவது வந்து பாத்தீங்கன்னா இந்திய பெருங்கடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்திய நாட்டின் பெயரால் அழைக்கப்படும் பெருங்கடல் வந்து இந்திய பெருங்கடல். அடுத்தது 84வது வினா, மூன்றாவது பெரிய கடல் வந்து இந்திய பெருங்கடல். மூன்றாவது பெரிய கடல், பெரிய பெருங்கடல் வந்து இந்திய பெருங்கடல். அடுத்தது 85வது வினா, இந்திய பெருங்கடல் முக்கோண வடிவில் காணப்படுகிறது. இந்திய பெருங்கடல் வந்து முக்கோண வடிவில் காணப்படுகிறது. அடுத்தது 86வது வந்து, பரப்பளவில் 2வது பெரிய கண்டம் வந்து ஆப்பிரிக்க கண்டம். பரப்பளவில் மிக 2வது பெரிய கண்டம் வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்க கண்டம். அடுத்தது 87வது வினா, உலக மக்கள் தொகையில் 2வது இடம் வகிக்கக்கூடிய கண்டம் வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கா தான். அடுத்தது 88வது வினா, பரப்பளவில் 4வது பெரிய கண்டம், பரப்பளவில் 4வது பெரிய கண்டம் வந்து தென் அமெரிக்கா. அடுத்து 89வது வந்து, உலக மக்கள் தொகையில் 5வது இடம் வந்து தென் அமெரிக்கா. உலக மக்கள் தொகையில் 5வது இடம் வந்து தென் அமெரிக்கா. அடுத்தது 89 முடிஞ்சது. 90வது வினா, பரப்பளவில் 5வது பெரிய கண்டம் அண்டார்டிகா. பரப்பளவில் 5வது பெரிய கண்டம் அண்டார்டிகா. அடுத்தது 92வது வினா, நிரந்தர குடியிருப்புகள் கிடையாது. ஸோ நிரந்தர குடியிருப்புகள் இருக்காத ஒரு கண்டம் இருக்கு, அந்த கண்டம் வந்து பாத்தீங்கன்னா அண்டார்டிகா. அடுத்தது 92வது வினா, பரப்பளவில் மிகச்சிறிய கண்டம் வந்து ஆஸ்திரேலிய கண்டம். பரப்பளவில் மிகச்சிறிய கண்டம் வந்து ஆஸ்திரேலிய கண்டம். அடுத்தது வந்து 93 வந்து பாத்தீங்கன்னா, உலக மக்கள் தொகையில் 6வது இடம் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா தான். அடுத்தது 94வது வினா, அண்டார்டிகாவை சுற்றி தென் பெருங்கடல் அமைந்துள்ளது. அண்டார்டிகாவை சுற்றி தான் வந்து தென் பெருங்கடல் அமைந்திருக்கும். அடுத்தது 95வது வினா, பசிபிக் அட்லாண்டிக் மற்றும் இந்திய பெருங்கடலின் தென் பகுதிகள் வந்து பாத்தீங்கன்னா தென் பெருங்கடல் எல்லைகளாக அமைந்திருக்கும். அடுத்தது 96வது வினா, தென் பெருங்கடலின் ஆழமான பகுதி, தென் பெருங்கடலின் ஆழமான பகுதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தென் சாண்ட்விக் அகழி, தென் சாண்ட்விக் அகழி. அடுத்தது 97வது, இந்திய பெருங்கடலின் பரப்பு சுமார் 70.56 மில்லியன் சதுர கிலோமீட்டர் ஆகும். ஸோ 97வது வினா, இந்திய பெருங்கடலின் பரப்பளவு வந்து பார்த்தீங்கன்னா சுமார் 70.56 மில்லியன் சதுர கிலோமீட்டர் ஆகும். அடுத்தது 98வது வினா, அந்தமான் நிகோபார் லட்சத்தீவுகள் மாலத்தீவுகள் இலங்கை மொரிஷியஸ் ரீயூனியன் உள்ளிட்ட பல தீவுகள் காணப்படும் கடல் வந்து இந்திய பெருங்கடல். ஸோ அடுத்தது 99வது வினா, இந்திய பெருங்கடலையும் பசிபிக் பெருங்கடலையும் இணைக்கும் நீர்ச்சந்தி மலாக்கா நீர்ச்சந்தி. இந்திய பெருங்கடலையும் பசிபிக் பெருங்கடலையும் இணைக்கும் நீர்ச்சந்தி வந்து என்ன சந்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலாக்கா நீர்ச்சந்தி. அடுத்தது 100வது வினா, இந்திய பெருங்கடலின் ஆழமான பகுதி வந்து ஜாவா அகழி. ஸோ இந்த ஜாவா அகழியோட ஆழம் வந்து பார்த்தீங்கன்னா 7725 மீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. 7725 மீட்டர் ஆகும்.
அடுத்து 101வது வினா, வங்காள விரிகுடாவையும் பாக் வளைகுடாவையும் வந்து இணைக்கும் நீர்ச்சந்தி, வங்காள விரிகுடாவையும் பாக் வளைகுடாவையும் இணைக்கும் நீர்ச்சந்தி வந்து பாக் நீர்ச்சந்தி. அடுத்தது 102வது வினா, இந்திராமுனையையும் இந்தோனேஷியாவையும் பிரிக்கும் கால்வாய் வந்து 6 டிகிரி கால்வாய். அடுத்தது 103வது வினா, மாலத்தீவும் மினிக்காய் தீவை பிரிக்கும் கால்வாய் வந்து பாத்தீங்கன்னா 8 டிகிரி கால்வாய். அடுத்தது 104வது வினா, லட்சத்தீவையும் மினிக்காய் தீவையும் பிரிக்கும் கால்வாய், லட்சத்தீவையும் மினிக்காய் தீவையும் பிரிக்கும் கால்வாய் வந்து பாத்தீங்கன்னா 9 டிகிரி கால்வாய். அடுத்தது 105வது வினா, அந்தமான் தீவையும் நிக்கோபார் தீவையும் பிரிக்கும் கால்வாய் வந்து 10 டிகிரி கால்வாய். அடுத்தது 106வது வினா, தென் பெருங்கடல் அண்டார்டிகாவை சுற்றி அமைந்துள்ளது, தென் பெருங்கடல் வந்து பாத்தீங்கன்னா அண்டார்டிகாவை சுற்றி அமைந்துள்ளது. அடுத்தது 107வது வினா, தென் பெருங்கடல் 60 டிகிரி தெற்கு அச்சத்தால் சொல்லப்பட்டுள்ளது, தென் பெருங்கடல் வந்து 60 டிகிரி தெற்கு அச்சத்தால், அதாவது 60 டிகிரி தெற்கு அச்சத்தால் சொல்லப்பட்டுள்ளது. 108வது வினா, தென் பெருங்கடலின் பரப்பளவு வந்து பாத்தீங்கன்னா 21.96 மில்லியன் சதுர கிலோமீட்டர், 21.96 மில்லியன் சதுர கிலோமீட்டர் ஆகும். அடுத்தது 109 வந்து, ராஸ் கடல், வெடல் கடல் மற்றும் டேவிஸ் கடல் தென் பெருங்கடல்களின் எல்லையோர கடல்களாக அமைஞ்சிருக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 111வது வினா, தென் பெருங்கடலின் ஆழமான பகுதி வந்து தென் சாட்விச் அகலி. ஸோ இதனுடைய ஆழம் வந்து பார்த்தீங்கன்னா 7,235 மீட்டர். அடுத்தது 112வது வினா, ஆர்டிக் பெருங்கடலின் பரப்பளவு வந்து பார்த்தீங்கன்னா 15.56 மில்லியன் சதுர கிலோமீட்டர், ஆர்டிக் பெருங்கடலின் பரப்பளவு வந்து பார்த்தீங்கன்னா 15.56 மில்லியன் சதுர கிலோமீட்டர். அடுத்தது 114வது வினா, ஆர்டிக் பெருங்கடலின் எல்லையோர கடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா நார்வே கடல், கிரீன்லாந்து கடல், கிழக்கு சைபீரிய கடல் மற்றும் பேண்ட் கடல். அடுத்தது 115வது வினா, கிரீன்லாந்து தீவு, நியூ சைபீரிய தீவு மற்றும் நாவேயா செமல்யா போன்ற தீவுகள் வந்து காணப்படும் பெருங்கடல் வந்து ஆர்டிக் பெருங்கடல். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 116வது, வட துருவம் ஆர்டிக் பெருங்கடலின் மையத்தில் அமைந்துள்ளது, வட துருவம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிக் பெருங்கடலின் மையத்தில் அமைஞ்சிருக்கும். அடுத்து 117வது வினா, ஆர்டிக் பெருங்கடலின் ஆழமான பகுதி வந்து ரஷ்யன் தாழ்நிலம், ஆர்டிக் பெருங்கடலின் ஆழமான பகுதி வந்து ரஷ்யன் தாழ்நிலம், இதனுடைய அளவு வந்து பாத்தீங்கன்னா 5,449 மீட்டர். அடுத்தது 118வது வினா, நீரால் சூழப்பட்டுள்ள நிலப்பகுதி வந்து தீவு, நீரால் சூழப்பட்டுள்ள நிலப்பகுதி வந்து தீவு. அடுத்தது அகன்ற நில வளைவை கொண்ட கடல் பகுதி வந்து விரிகுடா, அகன்ற நில வளைவை கொண்ட கடல் பகுதி வந்து விரிகுடா அப்படின்னு சொல்லுவாங்க. 120வது வினா, இரண்டு நீர்ப்பகுதியையும் இணைக்கும் குறுகிய நீர்ப்பகுதி வந்து நீர்ச்சந்தி அப்படின்னு சொல்லுவாங்க, இரண்டு நீர்ப்பகுதியையும் இணைக்கும் குறுகிய நீர்ப்பகுதி வந்து நீர்ச்சந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது 121வது வினா, பெருங்கடலில் உள்ள ஆழமான பகுதி அகழி, பெருங்கடலில் உள்ள ஆழமான பகுதியை அகழி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது 122வது வினா, மூன்று பக்கம் நீரால் சூழப்பட்டுள்ள நிலப்பகுதி வந்து தீபகற்பம். 122வது வினா, மூன்று பக்கம் நீரால் சூழப்பட்டுள்ள நிலப்பகுதி வந்து தீபகற்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. 123வது வினா, மிக சிறிய பெருங்கடல் வந்து ஆர்டிக் பெருங்கடல், அதே மாதிரி 124வது வினா, மலாக்கா நீர்ச்சந்தியை இணைப்பது வந்து பாத்தீங்கன்னா பசிபிக் பெருங்கடல் மற்றும் இந்திய பெருங்கடலை இணைப்பது தான் வந்து மலாக்கா நீர்ச்சந்தி. அடுத்தது 125வது வினா, அதிகமான கப்பல் போக்குவரத்து நடைபெறும் பெருங்கடல் வந்து பாத்தீங்கன்னா அட்லாண்டிக் பெருங்கடல்ல தான் வந்து அதிகமான கப்பல் போக்குவரத்து நடைபெறுகிறது. அடுத்தது 126வது வினா, உறைந்த கண்டம் வந்து அண்டார்டிகா கண்டம், அடுத்தது 127வது வினா, உலகின் மிகப்பெரிய கண்டம் வந்து ஆசிய கண்டம் தான் வந்து உலகின் மிகப்பெரிய கண்டம். அடுத்தது 128 வந்து, இந்தியாவில் கனிம வளம் நிறைந்த பீடபூமி வந்து தக்காண பீடபூமி, அதாவது இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா கனிம வளம் நிறைந்த பீடபூமி வந்து தக்காண பீடபூமி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து 129வது வினா, பெருங்கடல்களின் மிகப்பெரியது வந்து பசிபிக் பெருங்கடல், அடுத்தது 130வது வினா, டெல்டா அப்படின்னா மூன்றாம் நிலை நில தோற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 131 தீவு கண்டம் என்று அழைக்கப்படுவது பாத்தீங்கன்னா தீவு கண்டம் அப்படின்னு சொல்ற
எந்த கண்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலிய கண்டம் தான் வந்து தீவு கண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 132வது வந்து பொருந்தாததை தேர்ந்தெடு ஆப்பிரிக்கா. அடுத்தது 134வதுனா சாரி 133 பொருந்தாததை தேர்ந்தெடு ஆர்டிக் பெருங்கடல், மத்திய தரைக்கடல், இந்திய பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய தரைக்கடல் தான் வந்து பொருந்தாதது. அடுத்தது 134வதுனா பொருந்தாததை தேர்ந்தெடு பீடபூமி, பள்ளத்தாக்கு, சமவெளி, மலை. ஸோ இதில் வந்து பொருந்தாதது என்னன்னா மலை. அடுத்தது 135வது வினா பொருந்தாததை தேர்ந்தெடு வங்காள விரிகுடா, பேரிங் கடல், சீன கடல், தாஸ்மானியா கடல். ஸோ இதில் வந்து பொருந்தாதது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்காள விரிகுடா. அடுத்தது 136வது வினா பொருந்தாததை தேர்ந்தெடு ஆண்டிஸ், ராக்கி. அடுத்தது எவரெஸ்ட், இமயமலை. ஸோ எவரெஸ்ட் வந்து பொருந்தாதது, அது வந்து சிகரம். அடுத்தது 137வது வினா பொறுத்துக, இது வந்து டைரக்டாக வந்து ஆன்சர் வந்து கொடுக்கப்பட்டிருக்குது, தென் சாட்விச் அகழி. ஸோ தென் சாட்விச் அகழி எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்னு, தென் பெருங்கடல். ஸோ அடுத்தது மீல்வாக்கி அகழி. மீல்வாக்கி அகழி அப்படின்னா பசிபிக் பெருங்கடலில் அமைஞ்சிருக்கக்கூடிய அகழிக்கு பேர் தான் வந்து மீல்வாக்கி அகழி. அடுத்தது மரியானா அகழி, பசிபிக் பெருங்கடலில் இருக்கக்கூடிய அகழி பேர் தான் வந்து மரியானா அகழி. அடுத்தது ருஷியன் படுகை. ருஷியன் படுகை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிக் பெருங்கடலில் இருக்கக்கூடிய ஒரு அகழி. அடுத்தது ஜாவா அகழி வந்து இந்திய பெருங்கடலில் காணப்படக்கூடிய ஒரு அகழியாகும். அடுத்தது 138வது வினா கொடுக்கப்பட்டுள்ள கூட்டுகளை ஆராய்க, சமவெளிகள் ஆறுகளால் தோற்றுவிக்கப்படுகின்றன, இந்திய பெருங்கடல்களின் ஆழமான பகுதி வந்து சாண்ட்விச் அகழி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இந்திய பெருங்கடலில் இருக்கக்கூடிய அகழி வந்து சாண்ட்விச் அகழி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது பீடபூமியின் மண் சரிவை கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் எது சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 3 மட்டும்தான் சரி. அடுத்தது 138வது வினா மலைகள் இரண்டாம் நிலை நிலத்தோற்றங்கள் ஆகும். கூற்று 1, மலைகள் இரண்டாம் நிலை நிலத்தோற்றங்கள் ஆகும். அடுத்து கூற்று 2, உலகிலேயே மிகவும் ஆழமான அகழி வந்து பார்த்தீங்கன்னா மரியான அகழி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து சரியாக இருக்கும். ஸோ இந்த லெசன் வந்து முடிவுட்டுறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி அண்டு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய நபர்களாக இருந்தால் அவங்களுக்கான ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரிவிங்க. இதோட வந்து தொடர்ச்சியான வீடியோக்கள் வந்து அப்லோட் செய்யப்படும், அதை கண்டிப்பாக வந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.